Hello viewers, இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா 18 நாட்களில் எடுக்கப்பட்டு 100 நாட்கள் ஓடிய எம்ஜிஆரின் இரண்டு படங்களை பத்தின விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு படம் எடுப்பதற்கு குறைந்தது 3 மாதம் முதல் 6 மாதம் வரை ஆகிறது. ஆனால் வெறும் 18 நாட்களில் எம்ஜிஆர் நடித்த இரண்டு படங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த படங்களை பற்றின விவரத்தை இப்போது பார்ப்போம். முதலாவது 1966 வெளிவந்த படம் முகராசி. இந்த படத்தை தேவர் பிலிம்ஸ் சார்பாக சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் தயாரித்தார். இந்த படத்தை இயக்கியவர் எம்ஏ திருமுகம். இந்த முகராசி படத்தை வெறும் 18 நாட்களிலேயே முடித்திருக்கிறார் தேவர். இந்த படம் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்திருக்கிறது. இந்த முகராசி படத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்துள்ளனர். மேலும் எம்ஜிஆருடன் ஜெமினி கணேசனும் சேர்ந்து நடித்திருக்கிறார். எம்ஜிஆரும் ஜெமினியும் சேர்ந்து நடித்த ஒரே படம் முகராசி. முகராசி படத்தில் நல்ல பாடல்கள் இருக்கின்றன. இசை கே வி மகாதேவன். எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம், உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, தண்ணீர் என்னும் கண்ணாடி போன்ற இனிய பாடல்கள் உள்ள படம் தான் முகராசி. அடுத்து 1967 வெளிவந்த படம் விவசாயி. இந்த படத்தையும் சின்னப்ப தேவரே தேவர் பிலிம்ஸ் சார்பாக தயாரித்திருக்கின்றார். இந்த படத்தையும் வெறும் 18 நாட்களிலேயே எடுத்து முடித்துள்ளார் தேவர். இந்த விவசாயி படமும் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்துள்ளது. இந்த விவசாயி படத்தில் எம்ஜிஆரும் கே ஆர் விஜயாவும் ஜோடியாக நடித்துள்ளனர். மேலும் நம்பியார் விஜயகுமார் நாகேஷ் மனோரமா மற்றும் பலர் நடித்துள்ளனர். விவசாயி படத்தை இயக்கியவர் எம்ஏ திருமுகம். விவசாயி படத்தில் அருமையான பல பாடல்கள் இருக்கின்றன. இசை கே வி மகாதேவன். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கோணும், என்னம்மா சிங்கார கண்ணம்மா, காதல் எந்த மீதில் இருந்து காதில் இனிக்கிறது, எவரிடத்தில் தவறு செய்தேன் போன்ற இனிமையான பல பாடல்கள் இடப்பட்ட படம்தான் விவசாயி. ஆக முகராசி விவசாயி ஆகிய இரண்டு படங்களும் குறுகிய 18 நாட்களுக்குள் எடுக்கப்பட்டு வெளியாகி 100 நாட்கள் ஓடிய படங்களாகும். சரி வர்ஸ், இந்த கண்டென்ட் இத்தனுடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். நன்றி.